வந்து ரொம்ப பக்கம் தான், ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஆற்றுக்கு அந்த சைடு அப்படின்னு சொல்லலாம். அண்டு போபாலேருந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹைவே இருக்குது. ஸோ அரவுண்ட் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் செய்தர் நீங்கள் பஸ்ஸில் வரலாம், ட்ரெயினில் வரலாம். ஸோ ஹைவே எல்லாமே இருக்குது. விதிஷா வந்து ரொம்ப பெரிய டவுன் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நீங்கள் சின்ன டவுன் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு இடம் இருக்குது, அதை நமக்கு பார்க்கலாம். ஸோ வணக்கம், இப்போ நம்ம இருக்க ஊருக்கு பேர் வந்து விதிஷா. ஸோ விதிஷா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மகதா எம்பையர் அப்படின்னு சொல்லி பிங்கிசாரா அந்த மாதிரி டைமு. ஸோ அப்புறமே இதெல்லாம் இருக்குது, அப்புறமே ரொம்ப ஹிஸ்டாரிக்கலி ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸு. ஸோ நம்ம இப்போ ஸ்பெஷலாக நிற்கிற இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹிலியோடோரஸ் பில்லர் அப்படின்ற இடம். ஸோ இந்த ஹிலியோடோரஸ்ன்றது யார் அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து ஒரு கிரீக் அம்பாசிடர். அதாவது ஒரு 325 BC அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைமில் தான் அலெக்சாண்டர் வந்து இந்தியா மேலே வந்து படையெடுத்தாங்க. படையெடுத்து இந்த ஆப்கானிஸ்தான் அப்படியே வந்து பார்த்தா போரஸோட சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வரைக்கும் அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் திரும்பி போயிட்டார். ஸோ இந்த ஒரு நார்த் வெஸ்டர்ன்னு சொல்லலாம், இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான், ஸோ அந்த ஏரியாலாம் கிரீக் கிட்ட தான் இருந்துச்சு ரொம்ப காலமாகவே இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் அதுக்கும் ஒரு தனி ஒரு கிங்டம் மாதிரி அதுக்கு ஒரு ராஜா வச்சுருந்தார். ஸோ அவருக்கும் இங்கே இருக்க கிங்டம் அப்படிங்கிற சுங்கா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதால் அவங்க சார்பாக இருந்த அம்பாசிடர் தான் கிளியோடவர். ஸோ அவர் தான் வச்சது இந்த பில்லரு. ஸோ இது வந்து அவர் வச்சு இதில் என்ன அவர் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இதில் அவர் என்ன இன்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி கூட இருக்கும். அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பாகவத் அப்படின்ற ஒரு ரிலீஜியன் பற்றி பேசியிருக்காங்க. பாகவத் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வைஷ்ணவம் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த காலத்தில் வைஷ்ணவம் அதாவது பாகவத் அப்படின்னே ஒரு தனி ஒரு மதம் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. அண்ட் அதோடு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரீக் கிளியோடோரஸ்ன்றவர், அவரும் மதம் மாறி இருக்கார். அவரே அதில் வந்து போட்டிருக்கு இந்த மாதிரி அவரே வந்து பாகவத் மதத்தை தான் தழுவியிருக்காரு அப்படின்னு அதை பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காலத்துலேயும் மத மாற்றமும் அவங்க ஆயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கிரீக்ஸுக்கு வந்து இது மேலே ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருந்துச்சு பாகவத் மேலே, அதால் வைஷ்ணவத்துக்கு அவங்க மாறியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரியுது. ப்ளஸ் நமக்கு இந்த விதிஷால இந்த மாதிரி நமக்கு 2-3 இடம்லாம் இருக்குது. ஸோ இங்கே பக்கத்தில் ஆக்சுவலாக ஒரு வாசுதேவா டெம்பிள் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு குறிப்பும் இருக்குது. பட் இங்கே நிறைய எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு எலிப்டிக்கல் பார்ட், இந்த பிரதட்சிணம் பண்ணுறது மட்டும் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் இங்கே பார்த்த லெவலுக்கு எங்களுக்கு எதுவும் தெரியல. ஸோ அது வந்து இங்கே ஒரு அந்த காலத்தில் ஒரு டெம்பிள் இருந்திருக்கு, பட் இப்போ அது இல்லை. ப்ளஸ் இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இதை வந்து சம்பா பாபா அப்படின்னு இங்கே லோக்கல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து வழிபாடும் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 லோக்கல் வந்தாங்க. வந்து இங்கே ஊதுபத்திலாம் ஏற்றி வச்சு தேங்காயெல்லாம் உடச்சு எங்களுக்கும் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. கொடுத்து இதை பற்றியும் சொன்னாங்க, நிறைய ஹிந்தியில் சொன்னாங்க, எங்களுக்கு அது கொஞ்சம் தான் புரிஞ்சுது. माता पूछते हैं ना अपने बाबा को पूजे माता को पूजे जैसे अपने गले के माता नहीं पूजी ऐसी उनको पूछते हैं. जितनी खुदवा ना सब रात में एक साथ ऐसा नहीं है था गड्ढा गड्ढा रह गया ऐसा पन्ने अपने क्या साथ कर दे तो खुद हो गया तो वो पर के जॉब तो हो गया अंग्रेज लोग थे इसके खयाना ले जाने के लिए सरकार ने फैसला लगा दिया खयाना नहीं लेगा इसमें था ஸோ இப்போ வந்து மக்கள் வந்து இதை வழிபாடு பண்ணிடுறாங்க. முக்கியமாக விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பளம் மாதிரி கோல்டன் ஐ மீன் இது லயன் கோல்டு இல்லை
ஸோ லயன் இதெல்லாம் வந்து இருந்துச்சு. பட் இப்போ அது வந்து உடஞ்சது வந்து குவாலியர் மியூசியமில் வச்சு தான் சொல்கிறாங்க. அண்டு கிரிஷாவோட சிறப்புகள் இன்னும் நிறைய இருக்குது. இப்போதைக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, நம்ம இவரே தெரியும், அசோகா, எம்பரர் அசோகா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட முதல் மனைவி வந்து விதிஷா தான். அவங்க வந்து ஒரு வணிகரோட பொண்ணு. ஸோ அவர் இங்கே வந்து அவர் உச்சேனி சைடு வந்து அவர் இதாக இருந்தார், கவர்னராக இருந்தார். ஸோ அந்த டைமில் அவர் இங்கே வந்தப்ப அவங்கள வந்து திருமணம் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து சில இதெல்லாம் இருக்குது, அவங்க நிறையா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, தானம் அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த இதில் வந்து இருக்கு, இந்த மாதிரி அவங்க வந்து விதிஷாவை சேர்ந்தவங்க அப்படின்ற குறிப்பெல்லாம் இருக்குது. ஸோ விதிஷா நிறையா விசாரிக்கிற இதெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி சோர்ஸ் வாங்கி தரணுங்க, வாங்கி தர மாட்டாங்க, அலைய விடுறாங்க. தேங்காய் தானே அப்படி தாக்கிட்டு இருக்குது. அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி உனக்கு சோர் வாங்கி கொடுத்து தான் கூட்டிட்டு போனேன் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போற இடம் வந்து பீஜா மண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 11th century ஒரு பரமரா டைனஸ்டியில் கட்டின ஒரு டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக பட் இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1658 அந்த மாதிரி டைமில் ஔரங்கசீப்னால் இந்த கோயில் வந்து முழுசாக இடிக்கப்பட்டு அந்த என்ன சொல்கிறது மெட்டீரியல் அதுலேருந்து தான் பில்லர்ஸ் அந்த ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வச்சு இதை ஒரு மாஸ்க்காக அதுக்கப்புறம் அவர் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து ஆலம்கீர் மாஸ்க் அந்த மாதிரி பேரோட அது அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் ஏஎஸ்ஐ வந்து இதை வந்து அகழ்வாராய்ச்சியெலாம் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இது கீழே ஆல்மோஸ்ட் ஒரு 2 feet அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ நிறையா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா ஸ்கல்ப்சர்ஸ் இந்த மாதிரி, அதோட அதுக்கு அடியில் வந்து ஆதிஸ்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதை பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும், ஒரு 7 அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ்க்கு அப்புறமா மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி அது பார்த்திங்கன்னா அங்கே அந்த மாஸ்கில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா பில்லர்ஸ் அது எல்லாமே வந்து பழைய டெம்பிள்ஸ், ஓல்டு ஹிந்து டெம்பிள்ஸ்லேருந்து எடுத்தது. ஸோ அதில் ஒரு சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது, அதாவது கிங் நரவர்மன் அப்படின்றவர் தான் இந்த கோயிலை கட்டினார் அப்படின்றது. பட் ஆனால் இதில் இருக்க பில்லர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இல்லை. ஸோ அதால் இந்த கோயிலேருந்து மற்றும் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கோயிலேருந்தும் மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்து அதை வச்சும் கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நிறையா இந்த மாதிரி இது கிடச்சிருக்கு, ஸ்கல்ப்சர்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் நிறையா அந்த மாதிரி பார்க்கலாம், நிறையா ஸ்கல்ப்சர்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்க்க முடியும். அதோட இந்த இடத்துக்கு எதனால் இந்த பீஜா மண்டல்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து காடஸ் விஜயாக்காக கட்டின கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விஜயான்றது விஜயா, பீஜா அந்த மாதிரி மாறி இப்போது பீஜா மண்டல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதோட நம்மளோட 2nd முடிவுக்கு வருது. ஸோ இதுக்கும் நாங்கள் ஓலா தான் எடுத்தோம். காலையில் போபாலேருந்து ஆரம்பித்து சாஞ்சி, உதயகிரி கேவ்ஸ், அப்புறம் விதிஷா பார்த்துட்டு மறுபடியும் போபாலுக்கே வந்தது. ஸோ ஒரு 10 hours ட்ரிப் எடுத்தோம். ஸோ எங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக ஒரு 1600 அந்த மாதிரி வந்துச்சு, உங்களுக்குன்னா ஒரு 1800 2000 வரும். ஸோ இதுவும் ஒரு சிங்கிள் நாளில் பார்க்க முடியும். அடுத்து நான் 3 எங்கெல்லாம் போகணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஸோ இன்னும் நிறைய சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் எல்லாம் பண்ணி இன்னும் என்கரேஜ் பண்ணுங்கள். சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.